Boomer premium shirts. Girls trip, family trip, adventure trip, honeymoon trip. GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. கனடாவில் குடியுரிமை பெறவும் ஸ்டூடெண்ட் விசா பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன்நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. விஜயகாந்தை வச்சு நீ ஒரு படம் எடுத்தீங்க. விஜயகாந்த் சாரை வந்து லியாக்கத்தளிகான் வசனம் எழுதினார். அந்த மாதிரி ஒரு மனுஷன் நான் பார்த்ததில்லைங்க. விஜயகாந்த் மாதிரி ஒரு மனுஷன் சினிமாவில், அதாவது இந்த பீரியடில், அதாவது இந்த பீரியட்னா ஆஃப்டர் புரட்சி தலைவர் வந்து பத்மஸ்ரீ சிவாஜி சாரை தவிர்த்து இப்போ இருக்கிறவங்கள அந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தது. மனிதாபிமான அடிப்படையில் என்னென்ன உதவிகள் ஒரு ப்ரொடியூசருக்கு செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறார். அவர் வீட்டுக்கு போனால் சாப்பாடு, அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது, எல்லாம் பண்ணுறாரு. 700,000 பாக்கிங்க சம்பளத்தில். ஆமாம், 700,000 பாக்கி. இப்ராஹிம் ராவத்ரெட் சொன்னேன், சார் உழைத்து வாழ வேண்ட படம், எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு வசூல் வரல. அதுக்கு காரணம் நான் சொல்லட்டுங்களா? ராமநாராயணன் சார் எடுத்த படம், ராதிகாவும் அவர் நடித்ததேன், இது ரெண்டு அட் அ டைமில் போயிடுச்சு. எனக்கு வந்து நானும் ராதிகாவும் போட்டேன், அவரும் போட்டார், அவர் பாணியில் பண்ணார், நம்ம டைரக்டர் நம்ம பாணியில் பண்ணார், அது கொஞ்சம் ஹிட்டாகிடுச்சு. இப்ராஹிம் ராவத்ரெட் சொன்னேன், இதில் சொன்னேன், சரிங்க நான் அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். கேட்டு சொல்கிறேன்ட்டு போனார். இவர் வந்து வைரம்னா யார், நம்ம கேப்டன் இப்ராஹிம் ராவத்ரெட் தங்கம், திரும்பி வரவே இல்லை. அப்போ திரும்பி வரவே இல்லைன்னா அவர் ஒத்துட்டாருன்னு தான் அர்த்தங்க. அது மாதிரி அவருக்கு என்னைக்குமே நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் சார். அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் வரலாம், செலவு அதிகமாச்சு, எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் வரல. கன்னடத்துலேருந்து ஒரு வில்லன் போட்டது, சுரேஷ் நடித்தது, நதியா நடித்தது, எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் வரலாம். முதல் மரியாதை படத்துக்கு உங்கள் படத்துக்கு முன்னுரிமை கொடுக்காம ரெக்கார்டிங் போயிட்டு இருந்தால் இளையராஜா விட்டு விளையினீங்களா நீங்கள்? ஆமாம், அந்த கோபம் இருந்தது, ஏன்னா கொஞ்சம் பப்ளிசிட்டி கொடுக்க முடியல, எப்போ ரிலீஸு அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. என்ன கல்யாணத்து மேலே மிஸ்டேக்கா, இல்லை ராஜா அண்ணன் மேலே மிஸ்டேக்கா, இல்லை பாரதி ராஜா அவங்களுக்கு இருக்கிற நட்பை நாம் வந்து கால் தூசுங்க கூட சமம், அவங்க இருக்கிற நட்பு, அவங்க வந்து அடிச்சுக்குவாங்க, எல்லாமே சேர்ந்துக்குவாங்க, சரி நம்ம கொடுத்து வச்சது இவ்வளவு தான் அப்படின்ட்டு. நாம் அந்த திண்டில் தானே உட்காருவோம் முன்னாடி, அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் திண்டில் உட்காந்து. இப்போ ராஜா சாரை பார்க்குறதும் கூட பெரிய இது கிடையாது, கல்யாணத்தை பார்க்குறது கல்யாணம் வெளியே தான், கல்யாணம் கல்யாணம் அப்படின்ட்டு ஓடுறது அப்படியே. அவர் பையன் தூக்கிட்டு பின்னாடி பண்ண இறங்க நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிட்டுருப்பார். திரும்பவும் பார்த்திபன் வச்சு நீங்கள் எடுத்த படத்தில் தான் அவரோட சேர்ந்தீங்களா? அவர் ஒன்றும் சொல்ல, அதுக்கு முன்னாடியே தகராறு வந்தது, சரி நான் போட்டு தர்றேன், இது மியூசிக்கல் ஹோப்பு கொஞ்சம் கூட கிடையாது, இருந்தாலும் நான் போடுறேன் அப்படின்னு போடுறேன் பார்த்திபன் சார் படத்துக்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படம் அமைந்தது செம்பருத்தி இல்லையா? செம்பருத்தி நான் செல்வமணி ரெண்டு சேர்ந்த படம். ஒரு கட்டத்தில் வந்து செல்வமணி ரிச் ஆகணும், அவர் ஏதோ ஒரு நேஷ்னல் ஃபீலிங் கூட எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மனசுக்கு வந்தது. பட் ஷார்ட்ஸ் எல்லாம் பியூட்டியாக இருக்குது, முன்னாடி வந்து பெரிய சக்ஸஸ் கொடுத்தவர், பல படங்கள் சக்ஸஸ் கொடுத்தவர், நாம் வந்து வேறு ரூட்டில் போயிட்டுருக்கோம், இது வந்து இவர் வேறு ரூட்டில் போயிருக்கு. நான் செல்வமணி இந்த கதை சொன்னோம், இது சாகருங்கிற டைப்பில் வருது அப்படிங்கிற அப்படி சொன்னார் பூர்ணச்சந்திர ராவ் சார். பூர்ணச்சந்திர சாகருங்கிற டைப்பில் வருது, சாகர் படம் மாதிரி பரவாயில்ல அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு அவர் பூர்ணச்சந்திர ராவ் சொன்னார். இதெல்லாம் நினச்சி பார்க்கல எப்படின்னாங்க, இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கையில் இல்லை தோட்டத்துலேயோ வீட்லேயோ ஒருத்தர் இல்லாத நினச்சி பார்க்கல, இப்படியெல்லாம் அவங்க சொன்னாங்களே அவங்கெல்லாம் ஒருத்தருமே இல்லையே அப்படின்னு நினச்சி பார்க்கல, ஒரு கஷ்டமாக இருக்குது. செல்வமணி நான் கூட்டாக சேர்ந்து எடுக்கிறது பண்ணோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் செல்வமணி நீங்களே எடுங்க நான் பேனர் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பெரிய சக்ஸஸ்.
ராஜா எப்படி அந்த படத்தில் கதாநாயகியாக தேர்வானாங்க? செல்வமணி இப்படி ஒரு புதுமுகத்தனை பார்த்தங்க, அந்தமாக போடலான்ட்டுருக்கு அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு எது இருந்தது அப்படின்ட்டு ஹீரோவை தான் தேடிட்டுருந்தார். அந்த ஹீரோவுக்கு வந்து நம்ம ஒரு ஷூட்டிங்க்காக அங்கே நான் பார்த்தேன் பூஜையப்போ செம்பருத்தி ஹீரோவுக்கு ரொம்ப வாட்ட சாட்டம் பண்ணலாம். அந்த நம்ம தியாகராஜனுடைய ஸ்டென் பிரசாந்த் செல்வமணி எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கிறேன், நீ அங்கே போய் பாரு அந்த பையனை பாருன்னா உடனே டக்குன்னு அடுத்த நாள் பார்த்தார் அவர் பிடிச்சது. செம்பருத்தி இவ்வளோ பெரிய வெற்றிப்படமாக அமையன்னு உங்களுக்கு முன்னாடி ஐடியா இருந்ததா? இல்லை ஐடியா இல்லைங்க, அப்படி ஒரு ஐடியா இல்லை. பிரிவு பார்க்கையில் தான் சரி இது ஓடும் அப்படிங்கிற நம்பி இருக்கு, ஆனால் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. நீங்கள் எடுத்த படங்களில் உங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்த நட்சத்திரங்கள்னால் யார் யார் சொல்வீங்க? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பூர்ணிமா மோகன், அப்புறம் மோகன் வந்து மைக் மோகன் அப்படின்னு முதல்ல அனுப்பிச்ச சிலியவர் இது இருக்காரு. அதே மாதிரி அம்பியா அம்மா, அதே மாதிரி வந்து ராதா, அதே மாதிரி நதியா, யாருமே குறை சொல்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி மோகினி, அதே மாதிரி வந்து மண்ணுக்குள் வயிறு நடத்தில் நடித்தவங்க எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஒரு கம்பெனி டீசெண்டாக இருக்கையில் எல்லோரும் ஒரு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு வெற்றி தேடத்தரன்னு தர்றாங்க. யாரையும் நாம் ஏமாற்றலை, எந்த இதுலேயும் சம்பள பாக்கி வைக்கல. சம்பள பாக்கி வச்சதே கேப்டனுக்கு ஒருத்தருக்கு தான், அந்த சூழ்நிலை அப்படி அமைஞ்சது. எந்த காலகட்டத்தில் இந்த சினிமா உலகத்தை விட்டு விலகி எல்லாம் போதும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்க? பார்த்திபன் படம், இந்த உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், மதர்லேண்ட் பிக்சர்ஸ் தயாரிப்பு, ராஜா சார் மியூசிக்கு, இது ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு நினைக்கல. ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது, ஒரு நாகரிகமாக நல்ல முறையில் படம் எடுத்தனமும் இனி வந்து கீழறங்கி படம் எடுக்க முடியாது, சினிமா வேண்டாம் அப்படி பார்த்துக்கிட்டு. நீங்கள் படம் எடுத்த காலகட்டத்தில் உங்களுக்கு நண்பர்களாக இருந்த தயாரிப்பாளர்கள் யார் யார்? எல்லாருமே நீங்களும் நெருக்கமான நண்பர்கள் தான், அதே மாதிரி சௌத்ரி சாரும் நெருக்கமான நண்பர்கள் தான், அதே மாதிரி பாரதி ராஜா சாரும் நெருக்கமான ஒரு குரு மாதிரி அவர். அது எல்லாருமே எல்லா தயாரிப்பாளர்களும் நல்லா ஒத்துழைச்சாங்க, யாருக்கு பொறாமல் வரலாம். ஒரு புது ஒரு கம்பெனி உருவாகுது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு மனசில் இருந்தாங்க. நீங்கள் எடுத்த திரைப்படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த திரைப்படம்னா எதை சொல்வீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம்னா உதயகிரம். இது ஒரு கமர்ஷியல் வந்து உள்ளே பூந்து அது கிளைமேக்ஸு, அந்த த்ரில்லிங்கு, அந்த வாட்ச் பண்ணி வந்து ஒரு அட்வொகேட் வந்து கேன்வாஸ் பண்ணுறது, அடுத்தது வந்து குற்றவாளி யாருங்கிறது நிரூபிக்கிறது, ரெண்டாவது லட்சுமியமாக நடிப்பு சூப்பராக இருந்தது கடைசியெல்லாம். இதை விட பெருசு வந்து ராஜாவுடைய மியூசிக்கு, ராஜாவுடைய சாங்ஸு ஒரு பெரிய ஹிட் கொடுத்தோம். புரட்சி தலைவருடைய மறைவுக்கு பின்னால் அரசியல்லேருந்தே ஒதுங்கன்னா நீ ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்கள்? இல்லைங்க, அரசியல்ங்கிறது வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு இப்போ இல்லைங்கிறது என்னுடைய ஃபீலிங். நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ளே வந்து கோவை மாவட்டத்துக்குள்ளே வந்து மாவட்ட செயலாளராக கோவை தம்பி இருந்தப்போ, எம்எல்ஏயாக இருந்தப்போ எப்படி இருந்தது அதிமுக, அவருடைய பிஹேவியர் எப்படி இருந்தது, அவருடைய நடைமுறைகள் எப்படி, அவர் யார்கிட்டையாவது கை நீட்டி காசு வாங்கினார்னு நெவர் யாரும் ஒரு வார்த்தையை மேலே குற்றம் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு தில்லாக இருந்தேன். காரணம் வந்து சினிமாவில் காசு வந்ததுனால் அப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம். சினிமாவில் காசு வருது, நாம ஏன் மக்கள்கிட்ட போய் சுரண்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம். என்னை பொறுத்தளவு இப்போ இருக்கிற அரசியல் வந்து எனக்கு ஒரு வயசாகிடுச்சு, ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு. இனி போய் நாம் அரசியல் ஈடுபடுறது அவ்வளோ நல்லா இருக்காது. எல்லோருமே வந்து எந்திரிச்சு வணக்கம் போடையில் நாம் அதில் ஒரு பதவியில் போய் ஒட்டி ஒரு அரசியல் கட்சியிலிருந்து வர்றவங்களுக்கு வணக்கம் போடணுங்கிற எண்ணம் நமக்கு வரல. தலைவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்த நான் இருந்தேன். கருப்புசாமி பாண்டியன் இருந்தார், திருப்பூர் மணிமாறன் இருந்தார், அதே மாதிரி வந்து சேலம் கண்ணன் இருந்தார், அதே மாதிரி ஜேபிஆர் சார் இருந்தார், கேகேஎஸ் சார் இருந்தார், எல்லாமே ஒரு குரூப் மாதிரி நாங்கள் இருந்தோம். அதனால் வந்து இனி போய் நாம் அரசியல் என்ன செய்ய போகிறோம், ஒன்றும் செய்யலை. இப்போ போகிற வேகம் வந்து வேறு மாதிரி இருக்குது, வேகம் வேறு மாதிரி அப்படின்னா எண்ணங்கள் வேறையாக இருக்குது. எண்ணங்கள் வேறையாக இருக்குன்னா ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்மையிலேயே உருவாக்குனா யாருமே அரசியலை நிறையா இருக்கலாம், ஒரு மரியாதையாக இருக்கலாம். நீங்கள் நம்ப மாட்டேங்க,
ட்ரெயினில் போகையில் வந்து நான் சொல்கிறது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. சார் என்ன தெரியுதா அப்படிங்கள? 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. யாருங்க? தெரியல சார், நான் தான் சார் சீஃப் இன்ஜினியர். நீங்கள் எனக்கு ஏஇங்கிற பதவி வாங்கி கொடுத்தீங்க, இப்போ சீஃப் இன்ஜினியராக தமிழ்நாட்டுக்கு, ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு டக்குன்னு காலை தொடக்கம். அது காரணம் என்ன? லஞ்சம் வாங்காதனால காலை தொடக்கம் பண்ண. நீங்கள் 10,000 ரூபா லஞ்சம் வாங்கியிருந்துன்னு வச்சுங்க, காலை தொடக்கம் பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து அரசியலில் சில பேர்த்துக்கு அது அமையுது. அந்த அமைப்பு நமக்கு கடவுள் புண்ணியத்தில் கிடச்சிது, அதனால் நீ ஒதுங்கிறது நல்லது. இப்போ நல்லவங்க நிறையா பேர் அரசியல் இருக்காங்க, அவங்க சூழ்நிலை கைதிகளாக இருக்காங்க. அது கடவுள் பார்த்து எப்படி நீ வந்து செய்து என்ன பார்த்து வேண்டும். புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவோட பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? புரட்சி தலைவரை விட அதிகமாக பழகினது அந்த அம்மாவோட தான். அப்படியா? அது நீங்கள் வந்து வெளியே தெரியாது. புரட்சி தலைவரை விட அதிகமாக அந்த அம்மா கிட்ட 1984 May 18 வரைக்கும், ரொம்ப மே 18 வரைக்கும் என் டாக்டர் கல்யாணம் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்தோம். உங்களுக்கு தெரியும், டபுள் பக்க பேஜ் விளம்பரம், கோவை தம்பி வந்து இயக்குறார், திரைக்கதை அம்மா, புரட்சி தலைவி ஜெயலலிதா, அப்படி மூணு டபுள் பக்க விளம்பரம், தினகரன், தினத்தந்தி, எல்லா பத்திரிகையிலையும் கொடுத்துருந்தேன். அன்றைக்கி என் டாக்டர் கல்யாணம், அதை முடிச்சுட்டு அங்கே குத்து விளக்கேற்றி அந்த படத்தை துவக்க வச்சாங்க. கஷ்ட நஷ்டங்களையெல்லாம் பேசுவோம், அவங்ககிட்ட இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் இப்படி இப்படின்னு. அந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு தூணாக இருந்தவங்க சில பேர், அதான் உங்களுக்கு முதலே பேர் சொன்னேன், அந்த மாதிரி இருந்தவங்களுடைய ஒரு வாய்ப்பு நடுவால் நழுவி போச்சு. அது ஏன் நழுவுச்சு அப்படின்னு தெரியல, நான் அப்படியே ஒதுங்க ஆரம்பித்தேன். நான் சொன்ன ஒரே ஒரு கருத்து, இன்றைக்கி டாக்டர் ஹண்டே இருக்கார், என்ன சொன்னேன்னா, மறைமலையடை நகருக்கு ராஜீவ்காந்தி வர்றாரு, அம்மா நீங்கள் ஒரு மாலை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், நம்ம கூட்டணி பலமாக இருக்குது அப்படின்னு 89 சொன்னேன் நான். அவங்க ஹண்டேவை கேட்டாங்க, அரங்கநாயகத்தை கேட்டாங்க, என்ன தம்பி இப்படியெல்லாம் ஐடியா கொடுக்குறீங்க, அம்மா போய் எங்கே மாலை போட முடியாது அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்ட்டு என் உள்ளத்தில் என்னமோ பட்டுறது, ஒரு ஸ்பார்க், அடுத்தது நம்ம காங்கிரஸோடு தான் போகணும், இல்லைன்னா நம்ம நிலைமை மோசம். ஏன்னா ஐயா மூப்பனார் ஐயா வந்து சேர்த்துல, அதிமுகவை சேர்த்துல, கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். சரி அவங்க ஏற்றுக்கல, சரி நம்ம அமைதியாக இருப்போம். அமைதியானதுட்டால் மாநில இளைஞரணி செயலாளர் பதவியை தந்தாங்க. தலைவர் வந்து என்னை ஒரு செல்லப்பிள்ளையாக வச்சுருந்தார், இவங்க ஒரு அண்ணன் மாதிரி என்னை நடத்தினாங்க. சரி நாம் அப்படியே ஒதுங்குவோம். 94 மறுபடியும் அவங்க நேரில் பார்த்தேன் ஏர்போர்ட்டில். அம்மா பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. பையன் உங்கள் தலைமையில் தான் கல்யாணம் செய்யணுங்கிற அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பையன்தான் நான் விரும்புகிறான் அப்படிங்கிற அப்படி சொன்னாங்க. நீங்கள் பையன்தான் நான் விரும்புகிறான் அப்படின்னா, மோகன் துரதம்மா விரும்புகிறான் அப்படின்னு. சீதா எப்படி இருக்காங்க? என் ஒய்ஃபுக்கு அவங்களுக்கு ரொம்ப பழக்கம், நல்லா இருக்குங்க. சரி அவங்க எல்லாம் விரும்புகிறாங்க, நீ வச்சுங்க வச்சுங்க அப்படின்னு. அவங்க தான் 94 அக்டோபர் 26 போகன்துறைக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. எல்லா அமைச்சர்கிட்டையும் போவா, அவங்ககிட்ட போகாமல் 91 to 96 ஏன் தம்பி வந்தார், எதுக்கு வந்தார்னு கேட்டுக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு பாசம் இருந்தது. தலைவர்கிட்ட வந்து இருந்த பாசத்தை விட அதிகமாக பாசம் எங்கள் மேலே வச்சுருந்தார். ஒரு கட்டத்தில் நாம் ஏதாவது அவங்களுக்கு துரோகம் செஞ்சிட்டோமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை, நாம் அவங்க விலகினதுனால நமக்கு பதவி போச்சு. 89 போடி எலெக்ஷனில் அவங்க தான் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு நடராஜ் சார் அவர் இறந்துட்டார், கூப்பிட்டு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நடங்க போடிக்கு அப்படின்னு. போடிக்கு போய் பிரச்சாரம் அங்கேருந்து செஞ்சு அவங்க ஜெயித்தாங்க. அதுக்கு வேண்டிய பின்பலமெல்லாம் கோவை மாவட்டத்திலேருந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மறைவு எப்படிப்பட்ட பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்துச்சு? அதாவது 1000 குத்தீட்டிகள் கொண்டு இதயத்தை கிடிச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு உணர்வு என்னுடைய உள் மனசில் இருக்கு. நாம் அனாதை ஆகிட்டோமோ அப்படிங்கிற ஒரு வெக்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, ஒரு மன நிறைவற்ற தன்மை ஏற்பட்டது.
வானமே ஒரு 100 மைல் வேகத்தில் இடிஞ்சு கீழே தலை மேலே விழுந்தால் எந்த உணர்வு ஏற்படும்? அந்த உணர்வு ஏற்படும். நம்ப மாட்டேங்க, சொன்னால் சொன்னதை செய்வார், ஏழைகள்னால் உயிர் விடுவார். அதெல்லாம் வந்து இவர் நடிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து 72க்கு முன்னாடி எனக்கு இருந்தது. உண்மையிலேயே அவர் ஒரு மனித தெய்வம். அந்த மனித தெய்வமாக இருந்தங்காட்டித்தான் அவர் இத்தனை ஆண்டு கால முதலமைச்சராக இருந்து கூட எதுவுமே இல்லாமல் போயிட்டான். ஆனால் அவருடைய புகழ் நிலைச்சு நிற்கிறது. திரும்ப நீங்கள் படம் எடுப்பீங்களா? எடுக்கவே மாட்டோம் சார், எடுக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு சினிமா மேலே ஏன் வெறுப்பு? சினிமா மேலே வெறுப்பு சார், பணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை என்ன பொறுத்தளவுக்கு, நான் யாருக்குமே கடனாளி கிடையாது, கடன் வாங்குறதும் கிடையாது, ஒரு முடிவு நினச்சி என்னை பொறுத்தளவு ஒரு ஏஜ் தாண்டியாச்சு, எல்லா புகழும் அடைஞ்சாச்சு. அவன் இது சொல்கிறா அப்படி உச்சிக்கு போனவன் கீழே வந்து தான் தெரியணும், கீழே இருக்கிறவன் என்றைக்காவது ஒரு நாள் உச்சிக்கு போகணும்னு ஆசைப்படுவான். உச்சிக்கு போயாச்சு, இப்போ கீழே வந்து அப்படியே சமாதானமாக நின்றுட்டுருக்குறோம். வெறுப்புனா இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாமே கலையே இல்லை, எல்லாம் மணி மேக்கர்ஸ். அதனால் வந்து கலை உணர்வுங்கிறது வந்து முதல்ல தயாரிப்பாளர் பணம் கொண்டு வர்றவன் வாழணுங்கிறத நினைக்கணும். அது எப்போ வர, இப்போ வர்ற படங்கள் எல்லாம் பார்க்குறீங்களா? பார்க்குறதே இல்லை சார், பார்க்குறதே இல்லை, பார்க்குறதே இல்லை. ஏன்னா பார்த்தா எனக்கு பழைய ஞாபகம் வந்துடுது, பார்க்குறதே இல்லை. ஏதோ ஒரு 2-3 படங்கள், அதாவது மக்களுக்காக இல்லை வந்து இப்போ நம்ம சூர்யா நடித்து இந்த மாதிரி படங்கள், ஒரு தீமோடு இருக்கிற படங்களை பார்க்குறேன் நான், ஜெய்பீம் மாதிரி. ஆமாம், இந்த கமர்ஷியல் படங்கள் எல்லாம், ஜெய்பீம் படம் வந்து எனக்கு பிடிச்சது எல்லாத்துக்கும் பிடிச்சது, கமர்ஷியலாக பிடிச்சது. அப்புறம் வந்து இந்த பெருமாள்ங்கிற ஒருத்தர் ஸ்டோரி எழுதின படம், அந்த படம் பிடிச்சது. இப்படி வந்து ஒரு தீமோடு இருக்கிற படங்கள் எனக்கு இப்பவும் பிடிக்கவே பார்க்குறேன் சார். ரொம்ப நன்றி உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நம்மளுடைய ரசிகர்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.